இந்தியா என்பது பல்வேறு கலாச்சாரங்களையும் வழிபாடுகளையும் கொண்ட நாடு. அந்த வழிபாடுகளுக்குள் வரலாறு தாண்டிய பல வாழ்வாதார தொழில்களும் மறைந்துள்ளன. அந்த வகையில் நவராத்திரி திருவிழாவும் வழிபாட்டை தாண்டி சிலரின் வாழ்வாதாரமாகவே பார்க்கப்படுகிறது. நவராத்திரி விழாவின் சிறப்பே கொலு பொம்மைகள் தான். இந்த கொலு பொம்மைகள் பல மாவட்டங்களில் செய்யப்பட்டு வந்தாலும் தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டையில் தயாரிக்கப்படும் கொலு பொம்மைகள் வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்களிலும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. அது மட்டுமின்றி வெளிமாநில வியாபாரிகள் இங்கு வருகை தந்து கொலு பொம்மைகளை வாங்கிச் செல்லும் அளவிற்கு அதியமான்கோட்டை கொலு பொம்மைகள் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. செட்டு செட்டாக விற்கப்படும் இந்த கொலு பொம்மைகள் 50க்கும் மேற்பட்ட வகைகளில் தயார் செய்யப்படுகின்றன. மேலும் இந்த ஆண்டு கிரிக்கெட் செட் மற்றும் வராகி உள்ளிட்ட புது வகையான கொலு செட்டுகளும் தயாரிக்கப்பட்டு விற்பனையில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. விற்பனை அமோகமாக இருந்தாலும் விலைவாசியே வியாபாரத்தை நிர்ணயிக்கிறது. அந்த வகையில் விலைவாசி காரணமாக இன்னும் நஷ்டத்தையே சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கிறார் கொலு பொம்மை தயாரிப்பாளர். சேல்ஸ் அது இப்போயும் எல்லாமே இருக்குது. விலைவாசி உயர்வுனால எதையும் வாங்கி வச்சு செய்யும் போது எங்கள் பொருளை விலை அதிகமாக சொன்னோம்னா இவ்வளோ விலையான்னு சொல்கிறாங்க. பொருளுங்க எல்லாம் விலை ஏறி போனதுனால எங்கள் பொருள் மேலே விலை ஏற்ற முடியல. அந்த விலைக்கு தான் நாங்கள் கொடுத்துன்னு இருக்கிறோம். சரி, கஸ்டமர் எங்களுக்கு வரணுமேன்றதுனால நாங்கள் முன்ன பின்ன அனுசரித்து தொழில் செஞ்சுன்னு இருக்கிறோம். இந்த வருஷம் யசோதா கண்ணன் போட்டிருக்கோம், வராகி போட்டிருக்கோம், அப்புறம் கம்பாநதி ஈஸ்வரி போட்டிருக்கோம், அப்புறம் ஸ்ரீரங்கம் செட்டு போட்டிருக்கோம். இந்த மழை காரணத்தினால சூழ வைக்க முடியாமல் எல்லாம் கொஞ்சம் தொழில் பின்னால் இருக்குது. புது செட்டு தான் கேட்குறாங்க நிறையா. அதுக்கு முதலீடு வச்சு செய்யணும். இது செய்ய முடியறதில்ல. முதலீடு வச்சோம்னா கொஞ்சம் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் வருஷத்துக்கு ஏதாவது ஒரு செட்டு புதுசு பண்ணின்னு தான் இருக்கோம். வாடிக்கையாளர்கள் வருகையை கருத்தில் கொண்டு பழைய விலைக்கே கொலு பொம்மைகளை விற்பனை செய்வதாக கூறும் இந்த பொம்மை தயாரிப்பாளர்கள் தங்கள் பணியில் துளியும் சலிப்படையாமல் புதுமைகளால் பொம்மைகளுக்கு உயிர் கொடுத்து வருகின்றனர். ETV பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக தர்மபுரி செய்தியாளர் கோபாலுடன் நீஜா உதயகுமார்.